முகேஷ் காலி அண்ட் கிஷோர் வந்து கையில எம்பி பாட்டி எடுத்து ஷார்ட் ரேஞ்சில் வராரு. எதுவும் அவரால் ஒரு கில்லாத எடுக்க முடியுமா அப்படிங்கிறது டவுட்டாக இருக்குது. அண்ட் பின்னாடி தான் இருக்காங்க, ஸோ மேலே ஏறிட்டாரு. ஐ திங்க் முகேஷ் வந்து அங்கே இந்த இடத்த விட்டு கிளியர் பண்ணி அங்கே தப்பிச்சுடுவார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மேபி ரோப்பை பிடிக்கிறது நிறைய சான்சஸ் இருக்குது. இல்லை ரோப்பை பிடிக்கல, ரோப்பை பிடிச்சிருக்கலாம் கேட்டான். நம்ம முகேஷ் டெட் ஆகிட்டார், கிஷோர் தான் ரோப்பை பிடிச்சிருக்கலாம். ஆக்சுவலாக மிஸ் பண்ணிட்டாருன்னு எனக்கு தோணுது, ஏன்னா யாருமே பார்க்கல. அவர் அவு மாட்டிட்டாரு, அவரு பார்க்கலையா பார்த்துட்டாரு பார்த்துட்டாரு. எனக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க, டிஎல்கே ஸ்போர்ட்ஸ் ஒருத்தர் பக்கத்தில் வந்துட்டாரு. ஸோ மேபி வந்து ஜீரோ கிராவிட்டி வந்து இவர் அட்டாக் பண்ணுறது நிறைய சான்சஸ் இருக்குது. பார்ப்பாங்களான்னு தெரியல, இல்லை இந்த பக்கம் தான் பார்த்துட்டு இருக்காங்க. சங்கர் ஓ மை காட் பார்த்துட்டாருப்பா, கோமாளி பார்த்துறாங்க, கோமாளி இன்ஃபார்ம் பண்ணுவாங்களா? ஓ இங்கே ஒரு ஃபைட் இருக்கு, நம்மளால் எதிர்பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஓ அடிச்சிட்டாருப்பா, ஷார்ட் அடிச்சிட்டாரு, தெரிஞ்சிருச்சு. அண்ட் ஓகே சூப்பரான ஒரு குளூவால். அண்ட் மேலே இன்னொரு டீமே ஏறிடுச்சு, மேலே டீமே ஏறி இருக்கு, மேலே டீமே இருக்குது. த்ரீ வர்சஸ் ஃபோர் சினாரியோ. அண்ட் எம்இ பார்த்தீங்கன்னா வந்து எம்இயை போட்டு போல போலன்னு பிறந்துட்டு இருக்காங்க வெளியே நிற்க வச்சு. பட் ஒரு நேடு எடுத்து விட்டேறாரு, நேடு மாதிரி தெரியல, இது ஃப்ளாஷ் நேடா? ஓகே நேடு கீழே இறங்கிட்டாரு, தெரியுது நம்ம கோமாளி ஏன் கீழே இறங்க அப்படி தெரியல. ஸோ அவர் ஹிட் பண்ணப்போ உள்ள போயிட்டாரு. அண்ட் லைட்டாக ஒரு ஹிட் விழுந்து தான் இருக்குது போல இருக்கு. ஓ விஜய் சங்கர் நாக்கு, விஜய் சங்கர் தேவலாம கீழே இறங்கிட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இவர் அடிச்சிருக்கலாம் கோமாளி. ஓ மை காட் என்ன பண்ணுறாரு கோமாளி, ஐயோ அவருக்கு அந்த குரோனோனால என்ன பண்றதுன்னு தெரியல ப்ரோ. ஐ திங்க் ஜீரோ கிராவிட்டி 1 HP गाइस. இது கோமாளி ஐ திங்க் வந்து ஏதோ யூசுவலா ப்ளே பண்ற மாதிரி, ஒரு நார்மலா ப்ளே பண்ற மாதிரி انا ஒரு ப்ளே எனக்கு பார்க்க முடியல. இதுபா அந்த கையில இருக்க அந்த ஸ்வாடே வந்து இல்ல, அவருக்கு ஏதோ ஒரு மாதிரி நெட்வொர்க் इशू நினைக்கிறேன் எனக்கு. ஆனா இதெல்லாம் நல்லா பிளா தான், ஏதோ நெட்வொர்க் இஷ்யூ போல இருக்கு, பின்னாடியே ஓடிட்டு இருக்காரு. ஐயோ அவங்க கூட ஓடுறாங்க, ஏய் வேற லெவல், வேற லெவல், சீரியஸ்லி வேற லெவல். சீரியஸ்லி வேற லெவல் गाइस, நெட்வொர்க் இஷ்யூ நினைக்கிறேன் அவருக்கு. பட் ஆனா பட் பார்த்தீங்கன்னா இந்த சீனில் வந்து வெறித்தனமாக ப்ளே பண்ணார், உண்மையிலே வேறு லெவலில் ப்ளே பண்ணார். நாலு பேருக்கு தண்ணி கட்டினார் அந்த இடத்துல, அதான் ஏதோ ஏதோ இஷ்யூ, அதனால தான் அவர் இப்படி ப்ளே பண்ணுறாரு, என்னால் பார்க்க முடிஞ்சு. அவர் கொஞ்சம் டிலேவாக தான் வந்து ரியாக்ஷன் இருந்தது. இப்போ கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஃபைட்டை நம்ம இங்கே பார்த்தோம். பட் இன்னொரு ஒரு ஃபைட்டும் போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். டிஎல்கே ஸ்போர்ட்ஸ் வேறு யாரையும் அடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் ஜிகே மதன், ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜெயின் கீலர் ஸ்டீம் உள்ள வந்திருக்கு அப்படின்னு ஜெயின் கீலர் ஸ்டீம் வந்து ஒரு கில் எடுத்துருக்காங்க. இல்லைப்பா ஜெயின் கீலர் ஸ்டீம் வந்து பீம் சக்தி ஸ்டீம் கிட்ட ஒரு கில்லு. கேஓஹெச் டீம் வந்து டோட்டலாக எலிமினேட் பண்ணியிருக்காங்க. ஓ மை காட் கேஓஹெச் டீம் காட் எலிமினேட்டட் அதுக்குள்ளையா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் இவங்க டிஎல்கே டீம் வந்து யார் அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியல. பட் சீரியஸ்லி வேற லெவல் பண்ணார் கோமாளி, பார்த்தீங்கன்னா அவருக்கு நெட்ஒர்க் இஷ்யூ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அது மட்டும் இல்லை அப்படின்னா வந்து டெஃபினட்டாக இந்த சீன் வந்து வேறு வெறித்தனமான சீன், வேற லெவலில் ப்ளே பண்ணார். கம்மியாக டீம் நைன் இந்த இடத்துல உள்ள என்ட்ரி கொடுத்துருக்குறாங்க டீம் நயன். ஸோ வீர தமிழ்நாடா ஸ்குவாட் தான் பக்கத்தில் இருக்காங்கப்பா, வீர தமிழ்நாடா ஸ்குவாட். ஸோ இது இந்த சான்ஸ் வந்து கண்டிப்பாக கோமாளிக்கு வந்து ஒரு நல்ல சான்ஸ். மேபி ஒரு கோமாளி பேக் அடிக்கிறது சர்வே பண்ணுறது நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிளாக் டவர் சைடு வந்துருக்கு. அதே மாதிரி இவங்க ஃபுல்லாக வந்துட்டாங்க, ஸ்ப்ரெட் ஆயிருக்காங்க ப்ரோ. வீர தமிழ்நாடா வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிருக்காங்க, அவர் ஓடுறதும் கொஞ்சம் ரிஸ்க் தான் கோமாளி. நம்ம வீர தமிழ்நாடா இல்லை, ஆமாம் வீர தமிழ்நாடா சைட்லேயும் இருக்காரு. ஆமாம் சைடில் ஒருத்தர் இருக்காரு, கேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சைடில் இருக்கிறாரு. ஸோ கோமாளி பார்த்தீங்கன்னா வந்து வெறித்தனமாக உட்காந்துருக்காரு, என்ன பண்ண போகிற. ஜோன் ஸ்ட்ரிங்க் அவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எல்லாருமே ஜோனுக்குள்ள போய் ஆகணும். மூணு டீம் கிட்ட இங்கே இருக்காது, அது கோமாளி மட்டும் சோலோ சொல்லி வராருக்காரு. ஸோ டிஎல்கே இ ஸ்போர்ட்ஸ் என்ன பண்ண போகிறாங்க, சீலகே பின்னாடி குதிச்சு இந்த பக்கம் வந்துட்டாங்க மாயவன். ஸோ ஆக்சுவலாக சைடில் வந்து ஒருத்தர் இருக்காரு, ஓ மை காட் உள்ள ஒருத்தர் போயிருக்காரு. ஐ திங்க் கார்த்தி, கார்த்தி உள்பக்கம் போயிட்டார், கார்த்தி உள்பக்கம் போயிட்டாரு. இவரை பார்க்கலாம் கோமாளி, பார்க்கலாம் கோமாளி என்ன பண்ண போற, கோமாளி உள்ளே உட்காந்துட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். ஐயோ ஐயோ கொஞ்சம் லேட் ரியாக்ஷன், நெட் பிங் இஷ்யூ தான் நினைக்கிறேன். பட் எனிவே ஸோ டிஎல்கேல வந்து ரெண்டு பேர் காலி, எம்இ மட்டும் தான் இருக்காரு. எம்இயால் காப்பாற்ற முடியுமா என்னன்னு தெரியல, ஜோன் வேறு வந்துருச்சு, கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ ஜெயின் கில்லர்ஸ் உள்ள சாரி வீர தமிழ்நாடு வந்து உள்ள புஷ் பண்ணிட்டு இருக்காங்க, ஜோனுக்குள்ள புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வீடி ப்ரோக்கன் ஆல்ரெடி டவுன், ஸோ வீடி ப்ரோக்கன். ஸோ மூணே மூணு பேர் தான் இருக்காங்க. பட் மூணு பேரும் பார்த்தீங்கன்னா வந்து கேட்டும் சிங்கமும் வந்து உள்ளே தான் இருக்கிறாங்கப்பா. ஸோ அந்த ஃபைட்டை முடிக்காமல் அவங்க வெளியில் வரதா ஐடியா இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு 36 தான்ப்பா எம்ஐ டூபியில் வெறித்தனமான ஒரு ஹிட்டை அடிச்சிட்டார் அவர். இப்போ கொஞ்சம் கஷ்டம் தான், கேட்டு உள்ள போனாரு, கிளியர் ஹிட் எதுவுமே இல்லை. ஸோ வீடி சிங்கம்
வேற லெவல்ப்பா, வேற லெவல் பண்ணியிருக்காங்க பாஸ், வெறித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க டிஎல்கே. ஸோ மாயவன் அண்ட் எம்மி பார்த்தீங்கன்னா வந்து உள்ளுக்குள்ளே வந்து வெறித்தனமாக அடிச்சிட்டு இருக்காங்க. எதுக்கு இந்த ரோப்பு பிடிச்சா போக முடியுமா? ரோப்பு பிடிச்சா வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. ரோப்பு பிடிக்கலப்பா, ரோப்பு கூட பிடிச்சிருக்கலாம் பட் ஏன் ரோப்பு பிடிக்கல அப்படின்னு தெரியல. இல்ல அண்ட் 123 எம்மி செம்மையா பிளே பண்றாரு எம்ஐ டூபில. ஐயோ இன்னும் 123 விழுந்துச்சுப்பா, 123 விழுந்துச்சு, ரெண்டு எம்ஐ டூபி வச்சிருக்காரு. இங்க யாரும் பாத்தீங்கன்னா அது மான்ஸ்டர் நினைக்கிறேன், மான்ஸ்டர்லப்பா கேட்டி கேட். ஸோ கேட்டி கேட்டுக்கு வரை 81 பவர் தான், 81 பவர் தான், மெடிக்கேட் போட்டு ஹீல் பண்ணிட்டு இருக்காரு எம்மி பார்த்தீங்கன்னா வந்து எம்மி எம்மி அந்த பக்கம் போயிட்டாருப்பா. அன்றைக்கி இன்னொரு ஃபைட்டும் போயிட்டு இருக்கு போல மான்ஸ்டர். ஸோ மான்ஸ்டர் எங்கேயும் கில் எடுத்துருக்காங்க. நம்ம எஃப்டி குட் ஸ்பிரிட்ஸ் பார்க்கும், எஃப்டி குட் ஸ்பிரிட்ஸ் வந்து ஸோ ஜோன் மட்டும் பிடிச்சா போதும், நம்ம வந்து இன்றைக்கி பூயா எடுத்தேன் அப்படிங்கிற முடிவு வந்து உள்ள போயிட்டாங்க போல இருக்கு. எம்டி டீம் இருக்காங்க, எம்டி டீம் வந்து ஃபுல் சர்வைவலில் வந்து போயிட்டாங்க போல இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா வித் 0 கில்ஸ் வரைக்கும் வந்து அவங்க கில் கவுண்ட்டு கில் பாக்ஸ் ஓப்பன் பண்ணல. ஸோ ஒரு டீமை பார்த்தாங்க யாருன்னா அல்ட்ரா பாட்ஸ், அந்த வீட்டில் இருக்கிறத பார்த்துட்டாங்க, பார்த்துட்டு ஸ்கூல் ஹவுஸ் பிடிக்கலாம் அப்படின்னு ஓடிட்டு இருக்காங்க. அண்ட் டீம் 12 வந்து க்ளோஸ் காம்பேட் டீம் இருக்குது, க்ளோஸ் காம்பேட் டீமில் டிகே ஹரி மட்டும் ஒரே ஒரு கீழ் எடுத்துருக்காரு. ஸோ கைஸ் புதுசாக பார்த்துருக்கோங்க, டெஃபினட்டாக லைக் பண்ணி பாருங்க, அதுக்கு மேலே புதுசாக வந்து யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்க, முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. நீங்கள் பார்த்துருக்கோம் டீம்ஸோட சீசன் 3 பார்த்துருக்கீங்க, டயர் 2 அண்ட் குரூப் பி மேட்சஸ் நடந்துட்டு இருக்குது. அண்ட் ஒருத்தர் நாக் பண்ணியிருக்காங்க கைஸ், ஒருத்தரை நாக் பண்ணி கில்லம் எடுத்திருக்காரு டிகே ஹரி. ஸோ அகைன் ரெண்டாவது கில் உங்க டீமுக்காக எடுத்து கொடுத்துருக்காரு. அது யார் அந்த சோலோ அப்படின்னு தெரியல. ஓ எம்மி, ஓ எம்மி பார்த்தீங்கன்னா அந்த கிட் எடுத்துட்டு வந்திருக்காரு, உள்ள வந்தாரு ப்ரோ. ஆனா வந்து வந்த உடனே ஹிட் கொடுத்துட்டாங்க M14ல. ஓ வாத்தி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஹிட் கொடுத்தாரு பட் கில்ல எதுவும் கன்ஃபார்ம் பண்ண முடியல. அல்ட்ரா பாட்ஸ் எப்படி உள்ளே புஷ் பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல எனக்கு. கொஞ்சம் இக்கட்டான சிச்சுவேஷன் தான் உங்களுக்கு. கொரோனாலாம் போட்டு வேகமாக ஓடிட்டு இருக்காரு அவரு. எல்லாருமே நெட்வொர்க் இஷ்யூ. ஓ மை காட், M14ல கடைசியாக ஒரு ஹிட்டே டவுன் ஆகிட்டாரு. அண்ட் டவுன் ஆனதுக்கு முக்கியமான காரணம் வந்து விஎஸ்எஸ். ஸோ விஎஸ்எஸ் ரிப்பர் புல்லட்டில் வந்து நல்லா டேமேஜ் வாங்கிட்டாரு. ஸோ தேவையில்லாமல் ஒரு டவுன் அப்படின்னு தான் தோணுது எனக்கு. வேறு மாதிரி புஷ் பண்ணியிருக்கலாம் பட் எனிவே ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ பார்க்கலாம் ஜெயின் கிலர்ஸ் டீம். ஜெயின் கிலர்ஸ் டீம் வந்து ஆல்ரெடி உள்ள இருக்காங்க. ஜெயின் கிலர்ஸ் டீம்ஸ் அவங்க டீம் ஜோன் இருக்குது. அண்ட் ஜோனும் முடிஞ்சிருச்சு கைஸ், கிட்டத்தட்ட ஜோன் முடிஞ்சிருச்சு. ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கு டவர்லேருந்து, டவரில் உள்ள டீம் வந்து உள்ள வந்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். எம்டி டீம், எப்படி டீம் வந்து உள்ள வந்துட்டாங்க ஆல்ரெடி. அண்ட் இங்கே வந்து க்ளோஸ் காம்பட் டீமும் உள்ள வந்துட்டாங்க, வேற லெவல் பண்ணிட்டாங்க. ஸோ வேறு ஒரு ஃபைட் வந்து யூஸ் பண்ணி டக்குறாங்க, உள்ள வந்துருக்காங்க. ஒரு வெறித்தனமாக போயிட்டு இருக்குது. ஓகே யார் வின் பண்ண போகிறாங்க தெரியல. 16 அலைவ், சீரியஸ்லி 16 அலைவ் அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய லெவலான ஒரு அலைவ் கவுண்ட் தான். அண்ட் ஷார்ட் ரேஞ்சில் ஒருத்தர் ஏறி இருக்காரு, என்ன தேடி இல்லை ஷார்ட் ரேஞ்சில் ஒருத்தர் ஏறாரு அப்படின்னு ஒரு ஹெட் விழுந்துருச்சு. ஓ மை காட், நாக் பண்ணிட்டாரு கை, சீரியஸ்லி அவரை நாக் பண்ணிட்டாங்க. இந்த டீம்லேயே எனக்கு தெரியல, க்ளோஸ் காம்பேட் டீம் கிட்ட ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட்டு. டீம் எம்டி ஸோ ரொம்ப பொறுமையாக இருக்காங்க, அங்கே ஃபைட் நடந்தால் நடக்கட்டும் அப்படின்ட்டு. ஸோ ஜெயின் கிரஸ் டீம் நிறைய கில் எடுக்க சான்சஸ் இருக்குது. ஐயோ நாக் பண்ண முடியல அவரால், லோகேஷ் ட்ரை பண்ணார் பட் நாக் பண்ண முடியல அவரால். இறங்கிட்டார், என்ன நடந்தால் அப்புறம் அடிச்சிடலாம் அப்படின்ட்டு இறங்கிட்டார். கையில் வந்து போக்கர் MP40 வர வச்சிருக்காரு. வேற லெவல்ப்பா, M10 வெரி தனம்ப்பா. M10 பார்த்தீங்கன்னா அது சவுண்டு வந்து உண்மையிலே டப்பு டப்புன்னு அடித்தாலும் வந்து வேறு லெவலில் அடிக்குது பழைய மாதிரியே. அண்ட் ஜிகே சிவா மட்டும் தான் இருக்காங்க, இறங்கியிருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி இவங்க கூட எடுத்துருக்கலாம் லோகேஷ். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக கில் எடுத்திருக்காரு. ஜிகே மாதிரி பார்த்தீங்கன்னா 6 கில் எடுத்திருக்காரு சோஃபார். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் வந்து செம்மையான பொசிஷன், இங்கே நின்று அவங்க ஹெல்ப் பண்ணிருக்கலாம். லோகேஷ் டப் பண்ணிட்டாரு பட் எனவே 7 அலை 7 அலை எம்டி டீமில் 4 பேரும் இருக்காங்க எம்டி டீமில். அண்ட் லாஸ்ட் க்ளூவால் அப்படின்னு நினைக்கிறேன், சூர்யாவோட லாஸ்ட் க்ளூவால், சூர்யாவோட ரொம்ப லாஸ்ட் க்ளூவால். 7 பேர் அலைவு, 3 டீம். ஸோ அல்ட்ரா பாட்ஸில் வந்து NK07 இருக்கார் இன்னும். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜெயின் கில்ஸ் 2 பேர் இருக்கிறாங்க. ஒரு நேடு குக் பண்ணி போடுறாரு அப்படின்னு நினைக்கிறேன், நேடு குக் தான் பண்ணுறாரு. ஐயோ வெடிச்சிச்சு பட் ஆனால் எந்த ஒரு டவுனுமே அவர் கொடுக்கல. கீழே கன்ஃபார்ம் பண்ணிட்டார் பிள்ளை யாரும் இருக்காங்களா அப்படின்ட்டு. இல்லை NK07 கீழே தான்ப்பா இருக்காரு, அவருக்கு தான்ப்பா போட்டிருக்காரு அவர் அதை. ஸோ கடைசி ஜோன் கைஸ், கடைசி ஜோன் 7 அலை 3 டீம். யார் வின் பண்ண போகிறா? எம்டி டீமில் 4 பேர் இருக்காங்க, இது வரைக்கும் வந்து 2 கீழ் எடுத்திருக்காங்க. ஆகாஷ் வந்து 2 கீழ் எடுத்திருக்காரு. அண்ட் ஏகப்பட்ட நேடு பறந்து வரதை நம்மளால் பார்க்க முடியுது. ஓ மை காட், ஜெயின் கிரர்ஸ் ஐ திங்க் வந்து கோயிங் டு கெட் எலிமினேட்டட் அப்படின்னு தான் தோணுது எனக்கு. 2-3 க்ளூவால், நிறைய க்ளூவால் வச்சிருக்காரு போல இருக்கு. ஓ மை காட், என்ன நடக்க போதுங்கிறேன் எனக்கு சத்தியமா தெரியல. ஜெயின் கிரர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ NK07 கில் எடுத்துட்டாங்க. ஓ மை காட், முடிச்சிட்டாங்க கைஸ். ஸோ எம்டி டீம் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு சர்வே விளையாட ஒரு 4 கில் எடுத்து சூப்பரான ஒரு பூயா எடுத்துருக்காங்க.